சோழர்கள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது எல்லாமே ராஜராஜ சோழனும் தஞ்சை பெருவுடையார் கோயிலும் தான். ஆனா அவரை விட ஒரு படி மேல ஆட்சி புரிஞ்ச ராஜேந்திர சோழனை பத்தி நமக்கு தெரியுமா? இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, கம்போடியா, இந்தோனேசியா இப்படி பல நாடுகளை கைப்பற்றி ஆட்சி புரிஞ்ச ஒரு மாவீரனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என் பேர் ஈஸ்வர் பாண்டி. நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் மன்னர்களையே மிக வல்லமை படைத்த, மிக வீரமும் அதிக படைபலமும் கொண்ட, நிறைய இடங்களை ஆட்சி புரிஞ்ச ஒரு மன்னனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர் தான், இவருடைய இயற்பெயர் மதுராந்தகன் அப்படின்னு சொல்கிறாங்க. 1012 இவர் அவன் மன்னராக ஆட்சி இருக்கிறாரு. இவர் ஆட்சி ஆரம்பித்து சில காலங்கள்லேயே மிகப்பெரிய வெற்றிகளெல்லாம் அடைகிறாரு. இவருடைய முத குறிக்கோளாக இருந்தது இலங்கை முழுவதுமே கைப்பற்றணும் அப்படின்னு தான். இதுக்கு பின்னாடி ஒரு சில காரணங்களும் இருக்குது. தன் தந்தையுடைய ஆட்சி காலத்தில் இலங்கையில் வடப்பகுதிகளை மட்டும்தான் ஆட்சி புரிய முடிஞ்சது, கைப்பற்ற முடிஞ்சது. இவர் ஆட்சிக்கு வந்து வெறும் 6 வருடங்கள், அதாவது கிபி 1018 தன்னுடைய பெரும் படையை கொண்டு இலங்கை மீது போர் தொடுக்கிறாரு. இலங்கை மன்னனான 5வது மகிந்தனை வென்று அவரை சிறைப்படுத்தி மொத்த இலங்கையுமே தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராரு. இலங்கையை வென்றதுக்கு அப்புறம் தான் ஈழமும் கொண்டான் அப்படிங்கிற ஒரு பட்டப்பெயர் வந்தது. அது மட்டும் இல்லாமல் பாண்டியர்கள் வந்து தன்னுடைய சொத்தா பூதம் எப்படி ஒரு பொருளை பாதுகாக்குதோ அது மாதிரி பாண்டியர்கள் மொத்த சந்ததியுமே பாதுகாத்து வச்சிருந்த 2 பொருளை இவர் கைப்பற்றிட்டு வந்துடுறாரு. அது என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இலங்கை வெற்றிக்கு அப்புறம் இவர் மேற்கொண்ட மிகப்பெரிய போர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வட இந்தியை நோக்கி பயணித்த போர் தான், அதாவது கங்கையை நோக்கி பயணித்த போர் தான். இந்த ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு பின்னாடி மிகப்பெரிய உழைப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 2 வருஷம் இந்த போர் நடந்தது. கிட்டத்தட்ட 2 வருஷம் போருக்கு அப்புறம், மிக கடுமையான போருக்கு அப்புறம், மகிபாலா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தையே வென்று கங்கையை கைப்பற்றி கங்கை நதியை சோழ நாட்டுக்கு கொண்டு வராரு. அதுக்கப்புறம் தான் கங்கை கொண்ட சோழன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பட்டப்பெயர். இந்த வெற்றியை வந்து படைசாற்றுற விதமாக ஒரு ஏரியை வெட்டுறாங்க. வழக்கமாக வந்து ஒரு மன்னன் மிகப்பெரிய போரில் வெற்றி பெறாங்க அப்படின்னா அதை படைசாற்றுற விதமாக ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்க. கோயில் கட்டுறதா இருக்கட்டும், இல்லை டேம் கட்டுறதா இருக்கட்டும், இப்படி சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அந்த வெளியில கட்டப்பட்ட ஒரு ஏரி தான் சோழகங்கம் அப்படின்னு சொல்லப்பட்ட, இன்னைக்கு பொன்னேரி அப்படின்னு அழைக்கப்படுற, இந்தியாவில் மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றாக விளங்கக்கூடிய அந்த ஏரி. அது இன்னும் பொன்னேரின்னு இருக்கு, பாலடிச்சு போய் இருந்தாலும் இது கங்கையை வென்ற வெற்றிக்காக படைச்சாட்டப்பட்ட ஏரி அப்படின்னு சொல்லப்படுது. தஞ்சாவூர் தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக மாற்றுறாரு. அதிலிருந்து 250 வருடம் சோழர்களுக்கு தலைநகராக இருந்தது கங்கை கொண்ட சோழபுரம் தான். கிபி 1035 கங்கை கொண்ட சோழீஸ்வரம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட கோயிலை படைக்கிறாரு. இந்த கோயில் தன் தந்தை கட்டின தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு நிகராக இருக்கும் வடிவமைப்பு எல்லாமே. ஆனால் அதோட கோபுரம் மட்டும் அந்த கோவிலை விட சிறியதாக இருக்கும். இதற்கு சரியான காரணம் என்ன அப்படின்னு எங்கேயுமே குறிப்பிடலை. ஆனால் பொதுவாக மக்கள் சொல்கிறது தன் தந்தையை விட ஒரு படி நாம் எப்பவுமே கீழே தான் அப்படிங்கிறத வந்து உணர்த்தும் விதமாக அதை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதுக்கு உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு எங்குமே குறிப்பிடலை அப்படிங்கிறது தான் உண்மை. இலங்கையை கைப்பற்றியாச்சு, கங்கையை கைப்பற்றியாச்சு, இலங்கையை சுற்றி இருக்கக்கூடிய தீவுகள் எல்லாமே கைப்பற்றியாச்சு, லட்சத்தீவுகள், மால்தீவு எல்லாத்தையுமே கைப்பற்றியாச்சு. இந்த வெற்றி அவருக்கு போதலை அப்படிங்கிறதுக்காக தெற்கு ஆசியாவை நோக்கி பயணிக்கிறாரு. தெற்கு ஆசியாவே ஆண்டுகிட்டு இருந்த ஸ்ரீவிஜயம் ராஜ்யத்தின் மீது போர் தொடுக்கிறாரு. இந்திய பெருங்கடல் வழியாக தன் மிகப்பெரிய கடற்படையை கொண்டு ஸ்ரீவிஜயம் ராஜ்யத்தின் மீது போர் தொடுக்கிறாரு. அப்போ ஸ்ரீவிஜயம் ராஜ்யத்தை ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த சுந்தரம விஜய துங்கவர்மனை வீழ்த்தி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து போன்ற நாடுகளுக்குள்ளிட்ட மிகப்பெரிய நகரங்களெல்லாம் கைப்பற்றுறாரு. அப்படி கைப்பற்றின நகரங்களில் ஒன்று தான் கடாரம் அப்படிங்கிற ஒரு நகரம். இது ஏன் அவ்வளோ பிரசித்தி பெற்றதா சொல்கிறாங்க, இவர் கடாரம் கொண்டான் அப்படின்னு பேர் வர அளவுக்கு அந்த நகரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீவிஜயம் ராஜ்யத்துடைய தலைநகராக வச்சு ஆட்சி புரிஞ்சிருந்த நகரம் தான் கடாரம். ஸோ அதனால தான் அவருக்கு வந்து கடாரம் கொண்டான் அப்படிங்கிற ஒரு பட்ட பெயரும் இந்த வெற்றிக்கு அப்புறம் கிடைச்சது. ஸோ இவர் கைப்பற்றினது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய தீவுகள், அந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகளாக இருக்குது. ஏன் வட இந்தியா பக்கம் அவர் திரும்பவும் போர் புரியல, அங்கே ஏன் கைப்பற்றலை அப்படிங்கிற கேள்வி இன்ன வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குது. அவர் ஏன் தீவுகளை மட்டும் கைப்பற்றினார், ஏன் வட இந்தியா பக்கம் போகலை அப்படிங்கிற கேள்விக்கு பதில் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.